மெயினா நான் இங்க வந்ததுக்கு காரணம் இங்க நிக்கிறாரு அவர்தான், விக்னேஷ் தான். இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளவு பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. உங்கள் BS வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Blacksheep டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS வேல்யூ, இது உங்கள் சொத்து. எனக்கு என்ன தகவல்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, இந்த உலகமே மைனஸ்னு சொன்ன ஒரு விஷயத்த பிளஸ் ஆக்கி இருந்தாலும் அதுலயே ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க. வடிவேல் பாலாஜினை வந்து எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு ரொம்ப தங்கமானது. என்னோட எல்லா அப்ராட் ட்ரிப்லயும் வெளிநாட்டு நிகழ்ச்சிகள்லயும் வந்து வடிவேல் பாலாஜி என்ன வந்து நிச்சயமா இருப்பாரு. ஆனா கேபி வந்து இப்ப நிறைய சீசன் நீங்க ஜட்ஜ் ஆந்துட்டு வந்துட்டீங்க ஃபைல இருந்து. சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட் ஓவரால் சீசன்லனா யார சொல்லுங்க? அதேதான் என்ன காமிடுங்க, ரொம்ப சந்தோஷமே ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஷோக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த ஷோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செக்மெண்ட் வச்சிருக்கோங்க. சரி ஓகேங்களா? முதல் செக்மெண்ட் வந்து நீங்க வந்து ஒரு 10 ஒரு நம்பர் சொல்லுவீங்க. 10 நம்பர் 1 சொல்லு. அந்த நம்பர்ல வந்து ஒரு போட்டோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை பத்தி சில க்வெஸ்சன்ஸ் தான் உங்களுக்கு கேட்போம். ஓகே, 10 நம்பர் 1 சொல்லுங்கண்ணே. 6. 6. அண்ணா பாருங்க, ஆரம்பமே அமர்க்கலம் தமிழுக்கு நீங்க பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா இப்ப வந்து சின்ன திருவையோட திருவள்ளூர்னு உங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பையன் திருக்குறள் படிக்க மாட்டேங்கிறான், என்ன திருவள்ளூர் சொல்றதுலயே நாரம் போயிருது. இல்லண்ணா, நாங்க சொல்லுவோம் தமிழ் சின்ன திருவிழா திருவள்ளுவர் தான், அது ஈரோடு மகேஷன் தான் அப்படின்றத நாங்க எப்பயுமே சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு தமிழ் வந்திருக்கு. சோ தமிழ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் மக்களுக்கு எப்படி எல்லாம் சொல்லலாம்? நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம், மொழி இல்லாம நம்ம இல்லை. இன்னைக்கு வந்து கீழடியில வந்து 4 தோணுனாலே 4000 வருஷம் முன்னாடி போயிட்டு இருக்கோம் நம்மளாம். எவ்வளவு ஒரு பழமையான இனம்ங்கிறது, எவ்வளவு ஒரு பழமையான மொழிங்கிறது. இவ்வளவு நாள் வந்து நீங்க சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட என்ன வந்து சான்று இருக்குன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நீ கீழடியில தோண்ட தோண்ட சான்றுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதை விட ஒரு தலை சிறந்த உதாரணம் உலகத்துக்கு வேற எதுவுமே கிடையாது. இனிமேலாவது கொஞ்சம் இப்ப நல்லா எல்லாருமே மொழியின் பக்கம் திரும்பி இருக்காங்க. வீட்டுல பேர் கூட தமிழ் பேரா வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம ஜென்ரேஷன்ல நம்ம தலைமுறையில பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் தமிழ் பேர் வச்சா பேரோட மொழியை சேர்ந்து சுமந்துட்டு இருப்பாங்க. இன்னொன்னு, நம்ம மொழியில மட்டும்தான் மொழியோட சேர்ந்த பேர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் செல்வி, தமிழ் செல்வன், தமிழ்னே பேர் இருக்கு. தெலுங்குன்னு ஒரு பேர் கிடையாது, கன்னடன்னு ஒரு பேர் கிடையாது, ஹிந்தி அப்படின்னு வைக்க மாட்டாங்க. மொழியும் உணர்வும் உணவும் எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம். உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கும் வரப்போற குழந்தைகளுக்கும் வந்து தமிழ்லயே பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான விஷயம். எங்களுக்கும் அது ஒரு ஆசை தானே. ஏன்னா கல்யாணம் ஆகிறது தான் இப்போ பேர் வைக்கிறது கூட மேட்டர் இல்லைண்ணே. கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, பொண்ணு கொடுக்குற விஷயம் ஒன்று இருக்குது. அதை தாண்டிட்டோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு பிறக்கிற குழந்தைக்கு பேர் நீங்கள் சொல்லி பேச்சு சரியா இருந்தால் பொண்ணு கொடுத்துருங்க. அம்முக்குட்டி பின்னாடி எழுதுறப்ப என்கிட்ட கேட்டுச்சு, எனக்கு எழுதுங்கப்பான்னு சொன்னிச்சு. நான் என்ன எழுதுனேன்னா, இந்த இரண்டில் தான் என் உயிர் இருக்கிறது, ஒன்று தமிழ் இன்னொன்று அமிழ் எழுதுனேன். என் பொண்ணு பேர் அமிழ் தான், அதனால அதை எழுதி ஒட்டியிருக்கேன். அதனால மொழிக்காக வந்ததுனால சொல்றேன். வெரி குட். சோ அடுத்த நம்பர் பேர்லண்ணா, அடுத்த நம்பர் சொல்லுங்க. 7. ஓகே, அண்ணனுக்கு 7 என்ன வந்து பாருங்க. ஜெயில் வந்து போட்டோ வச்சிருக்காங்கண்ணே. இதுக்கு நான் காரணம் என்ன? இவன்தான் கேடி பில்லா தான் வச்சிருக்காரு. நீங்களே சொல்ல ஜெயிலாம் அப்படி இல்லண்ணா. அது அதாவது நீங்க வந்து டிரைவ் பண்ணி போயிருப்பீங்க கார்ல. சோ எப்பாவது ஒரு சூழ்நிலை போலீஸ் உங்களை பிடிச்சிருக்கலாம், என்ன ரீசன் சொல்லி தப்பிச்சிருக்கீங்க இல்ல பிடிச்சிருக்காங்களா அப்படின்றது தான். டக்குன்னு அங்க ஒரு ஏதாவது ரீசன் இருக்காங்க. அந்த சன்ஃபிலிம் ஸ்டிக்கர் ஒட்டுவோம்ல, அது கொஞ்சம் கவர்மெண்ட் அரசு விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் டார்க்கா இருக்குன்னு பிடிச்சாங்க. அப்புறம் அதை எடுத்துருங்கன்னு சொன்னாங்க, நான் எடுத்து அப்புறம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு என்ன ஓட்டணுமோ அதை ஒட்டிட்டேன். அவர்கிட்ட சொல்ல ஜெயிலுக்கு போற அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நடக்கல. இது டிசப்பாயின்ட்மெண்ட் போங்க.
பார்த்தோன்னே ஈரோடு மகேஷன் சொல்லி விடலையானா அவர் ஏதாவது ஒரு நல்ல அதிகாரியா இருக்காரு அவங்க பிடிக்கிட்டாரு எல்லாம் கேட்டாரு ஈரோடு மகேஷ் என் பொண்ணு எடுத்த ஒரு ஈரோடு எல்லாம் சொல்லிட்டு பயன் போட்டாரு அவரு கடமை அவருடைய அவர் கடமை செஞ்சாரு பரவாயில்ல வாழ்த்துதான் நல்ல விஷயம் ஆனா அப்படியே அதே மாதிரி அடுத்த இன்னொரு நம்பர் அடுத்த நம்பர் அஞ்சு உங்களுக்கு அது அஞ்சாவது நம்பர் இதோ வடிவேல் பாலாஜி அண்ணா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவுண்டர் டைமிங் சொல்லிட்டு வேற லெவல்ல அவர் சொல்லலாம் இப்பவும் வந்து எப்பயும் அவர் இன்னி வரைக்கும் அவர் ஜோக் ஆகட்டும் காமெடி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருப்போம் அவரை பத்தி வடிவேல் பாலாஜி வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு நபர் ஏன் அப்படின்னா ஒரு 40 பேர்கிட்ட அவர் பழகிறாருன்னா ஒரு இவர்கிட்ட இவர் பழகிருப்பாருன்னு நமக்கு தோணும்ல இப்ப ஜென்ரலா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இருக்காங்கன்னா இவரெல்லாம் அவர்கிட்ட பேசுவார் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும்ல அந்த யோசனை எல்லாம் பிரேக் பண்ணவர் எல்லாத்தையும் அவர் அவங்க அன்பா பழகக்கூடிய மனிதர் நானும் அவரும் நிறைய என்னோட எல்லா அப்ராட் ட்ரிப்லயும் வெளிநாட்டு நிகழ்ச்சிகள்லயும் வந்து வடிவேல் பாலாஜி என்ன வந்து நிச்சயமா இருப்பார் 200% இருப்பார் அவர் இல்லாம டீமே இருக்காரு ஒரு டேட் இல்ல அப்படின்னா மட்டும்தான் அவர் இல்லாம இருப்பாரு இல்லையா மத்தபடி எப்பயுமே இருப்பாரு எல்லாம் ஏதாவது பண்ணிட்டு ரொம்ப தங்கமானது ரொம்ப தங்கமானது என்ன என்ன வந்து ஒரு இறப்பு வந்து உலுக்கி போட்டுச்சு அப்படின்னா வந்து வடிவேல் பாலாஜி என்ன இறப்பு மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் பர்சனலா நிறைய விஷயம் நான் மாத்திக்கிட்டேன் என்ன குடும்பத்துக்கு செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் தொடர்ந்து செய்யறேன் உண்மையிலே அவர் இல்லைனாலும் அவருடைய அந்த காமெடிகளும் அவர் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே இன்னமும் நமக்குள்ள ஓடிட்டே தானே இருக்கு அப்படியே இன்னைக்கும் நீங்க வந்து நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கனாவே வந்துரும்ல ஆமா உண்மையிலே அவ்வளவு பெரிய ஒரு ஏன்னா அவ்வளவு குடும்பங்களை சிரிக்க வச்ச ஒரு மனுஷனுடைய குடும்பம் வந்து சூப்பரா இருக்கும் நாங்க எல்லாம் இருக்கும் நாம எல்லாம் இருக்கும் சூப்பரா பாத்துக்கலாம் கண்டிப்பா சூப்பரா இப்ப வந்து எங்களுடைய இந்த கேடி பிளாக் விளையாடிய முதல் இந்த போட்டோ செக்மெண்ட் வந்து வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க போறதுலாம் கேள்வி கேட்டா அவரு தண்ணி குடிக்கிற மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் செக்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ வந்து உங்களை பத்தி கூகுள்ல வந்து என்னென்ன சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க சர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இருக்கா யோசிக்கிறீங்க ஆனா முதல்ல உங்களை பத்தி வந்து கூகுள் என்ன சர்ச் பண்ணிருக்காங்கன்னா உங்களுடைய சொத்து மதிப்பு சர்ச் பண்ணிருக்காங்கண்ணே ஏன் வேலைதான் நம்ம ஆளுங்களுக்கு ஆனா தம்பி இப்ப நம்ம ஆளுங்கன்னு இல்ல நான் இல்ல யாரானே எடுத்தீங்க இந்த யூடியூப்ல இவருடைய சொத்து மதிப்பு தெரியுமான்னு போடுறான்ல போன வாரம் ஒரு தம்ப்நெயில் இல்ல இவருக்கு ஈஸியா இல்ல 4 பங்களா இருக்கான் அம்பானி கட்ட முடியாத அளவுக்கு ஒரு வீட்டை நம்ம காமிச்சு அம்பானி கிட்ட இல்லாத காரெல்லாம் முன்னாடி நிறுத்தி நம்ம போட்டோ முன்னாடி வச்சிருப்பாங்க பாருங்க நான் நினைச்சுக்குவேன் அந்த மனுஷனோட பாசிட்டிவ் திங்கிங் நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன் யார் போட்டிருந்தாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும் நீங்களே போய் கூகுள்ல போய் போட்டு பாத்துருங்க நினைக்கிறேன் என்ன சொன்னாலும் பலசாதனையா இருக்கும் எப்படி இருக்கு உங்க மனநிலை எல்லா ஜோக்கும் கேட்டுட்டு ஒரு ஜோக் பட்டா பரவாயில்ல எனக்கு தங்கத்துறை வந்து கானா பாட்டு பாடினதுல இருந்து தெரியும் பிளாக்ஷீப் அரவிந்த் இருக்கு அப்படியே நானா அரவிந்த் எல்லாம் ஃப்ரெண்டு அப்ப தங்கத்துறை ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் நம்ம தங்கத்துறைய கானா பாட்டு தான் பாடுவாங்க டைகர் கார்டன் புளியந்தோப்பு வந்து ஒரு ஏரியாவை டைகர் கார்டன் மாத்தி கானா பாட்டு பாடிட்டு இருந்த பையன் எனக்கு என்ன தங்கத்துறை ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த உலகமே மைனஸ்னு சொன்ன ஒரு விஷயத்த பிளஸ் ஆக்கி அதனால அதுலயே ரெஜிஸ்டர் ஆயிட்டாமா இப்ப நமக்கு அவர் அந்த ஜோக் தான் சொல்ல போறாரு அதுக்கு அந்த ஆன்சர் தான் தெரியும் ஆனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சே ரசிக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயத்த இருந்தாலும் கிரியேட் பண்ணாமா கண்டிப்பா வெற்றிகரமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ரெண்டாவது செக்மெண்ட்டையும் கூகுள் சர்ச்சையும் வந்து அழகா முடிச்சீங்க அது பயங்கர பாசிட்டிவா முடிச்சிட்டீங்க உங்களுக்காக வந்து
மூணாவதா வந்து நாங்க ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, அவன ராகம் செத்தப்பா, நீங்க வந்து இப்ப உங்களுடைய ஆடியோ மியூட் பண்ணிட்டு ஒரு ஏதாவது ஒரு வசனம் பேசுங்க, கண்டுபிடிக்கிறோம் ஏதாவது ஒரு வடிவல் டைலாகோ ஏதாவது ஒண்ணு பேசுங்க. நாங்க கொஞ்சம் வீட்டுல வந்து ஜட்ஜ் நீங்களா இல்ல அக்காவா? ஒரு ஆம்பளையா இருந்து கேக்குற கேள்வியா? அப்படி இல்ல, சில விட்டு கொடுத்து போவாங்க அப்படின்றதுலாம் இருக்கும்ல, அதுக்காக கேக்குறேன். விட்டு கொடுத்து போவாங்க ஜட்ஜா இருக்கிறதுல? மாற்றங்கள் தீனா சரத், பாலா வினோத், யோகி இருக்காப்ல, அப்புறம் யோகி நல்லா பண்ணுவாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ரென்த் தம்பி. நம்ம ஒரு கான்செப்ட் ஒவ்வொரு எபிசோடுக்கும் மாறும். இப்ப எல்லாம் நீங்க இருக்கிறீங்கன்னா எல்லா எபிசோடும் நல்லா இருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். சிலதானே நல்லா வரும். அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். காம்பவா வரும்போதே நினைச்சேன் இந்த பக்கம் திரும்புவீங்க அப்படின்னு. திரும்பிட்டீங்க, சூப்பர்ண. ஆனா வீட்டுல உங்களுடைய ஸ்டாண்ட் ஒர்க் காம்பிக்கு எல்லாம் ரியாக்ஷன்ஸ் எப்படின்னா இருக்கும்? இந்த பழைய வீடியோ எல்லாம் போட்டு பார்த்து இப்போ காமிச்சு அந்த மாதிரி. எங்க கூட வந்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி. பேசி முடிக்கும் போதே ஒரு ஒரு மன நிறைவோட தான் நாங்க வந்து இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுண்ணே. ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க, நிறைய யோசிங்க, யாரையுமே காயப்படுத்தாம சிரிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் என்ன இருக்கோ அது எல்லாமே பண்ணுங்க, நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா. ஓகே நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ சோ மச். நன்றி, தேங்க்யூ சோ மச். கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடித்த நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமதன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்தேன். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.